வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடி டபிள்யூ அகாடமி ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ஒன்பதாம் வகுப்பு புதிய அறிவியல் பாட புத்தகத்தில் இயற்பியல் பிரிவில் பதினோரு பாடங்கள் இருக்கின்றன அதோட புக் பேக் கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பாடம் அளவீடு பகுதி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி சரியான ஒன்றை தேர்ந்தெடு முதல் கேள்விக்கு சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் அ அதாவது மில்லிமீட்டர் மீட்டர் அப்புறம் சென்டிமீட்டர் அப்புறம் மீட்டர் அப்புறம் கிலோமீட்டர் அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன இதெல்லாம் நீளத்தை அளவிட பயன்படுகின்றன ஒரு மெட்ரிக் டன் என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எந்த ஆப்ஷன் ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் தராசு இயற்பியல் தராசு எண்ணியல் தராசு ஆகியவை நிறையை அளவிடும் கருவிகள் சுருள் தராசு என்பது எடையை அளவிடும் கருவி ஆகவே சுருள் தராசு என்பது சரியான விடை இரண்டாவது பகுதி கோடிட்டிடங்கள் இடங்கள் நிரப்புக மீட்டரின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட எந்த தராசு பயன்படுகிறது ஒரு கிலோகிராம் அரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது தராசு கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது எந்த அளவுகோல் கருவி கிரிக்கெட் பந்தின் தடிமனையை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட பயன்படும் கருவி என்ன ஒரு கம்பியின் விட்டத்தை நேரடியாக நம்ம திருகு அளவியில் அளவிடலாம் அதிலிருந்து நம்ம ஆரத்தை அளவிட்டுக்கலாம் அப்போது சரியான விடை திருகு அளவி இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை என்ன இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை ஒரு மில்லிகிராம் அளவுக்கு நாம் அளவிடலாம் அடுத்த பகுதி சரியாக தவறாக மின்னோட்டத்தின் எசை அழகு கிலோகிராம் என்பது தவறானது உங்களுக்கு நல்லா தெரியும் மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் என்பது கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஸை முறை கிலோமீட்டர் என்பது அடிப்படை அழகான்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐயோட அடிப்படை அழகு இல்லை ஆனால் எஸ்ஐ முறையோட மெட்ரிக் அழகில் கிலோமீட்டர் வரும் ஆகவே இது சரியான விடை என்னென்னு புரியுதா மெட்ரிக் அழகு மீட்டர் என்பது நீளத்தின் இசை அழகு அதோட மெட்ரிக் அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அப்போ அது எஸ்ஐ அழகு முறை தான் சந்தேகம் வேணாம் அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் இது சரியா தவறா இது மிகச்சரி நாம் நிறைன்னு தான் சொல்லணும் ஆனால் அது எடைன்னு இருக்கோம் இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது இது சரியாக தவறா என்றால் மிகச்சரி ஐந்தாவது கேள்வி ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கேள்வின் இடைவெளி ஆகும் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் என்பது இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு கேள்வின் இது சரியாக தவறான்னு பார்த்தீங்கன்னா இது மிகச்சரி இங்கிருந்து ஆறாவது கேள்வி ஆரம்பிக்குது பெர்னியர் அளவின் உதவியால் புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும் இது சரியாக தவறா என்றால் இதுவும் மிகச்சரி அடுத்தது பொறுத்துக இயற்பியல் அளவும் அதோட எசை அழகும் இருக்குது நீ நீளத்தின் எசை அடிப்படை அழகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி வெப்பநிலையின் அழகு கெல்வின் அடுத்த பொறுத்துக்கு போகலாம் கருவியையும் அளவிடப்படும் பொருளையும் நம்ம அளக்க போகிறோம் திருகு அளவையை வச்சு நம்ம எதை அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயத்தை அளக்கலாம் வெர்னியர் அளவிய வச்சு கிரிக்கெட் பந்தை அளக்கலாம் சாதாரண தராசை வச்சு காய்கறிகளோட நிறையை அளக்கலாம் மின்னணு தராசை வச்சு தங்க நகைகளை அளக்கலாம் அடுத்த பகுதி கூற்று மற்றும் காரணம் வகை ஒரு பையின் நிறை பத்து கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமான சரியான வெளிப்படுத்துதல் ஆகும் இது மிகச்சரி காரணம் அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இதுவும் மிகச்சரி அப்போது கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஆகவே ஆ என்பது சரியான விடை அடுத்த இரண்டாவது கூற்று ஜீரோ டிகிரி செல்சியஸ் அது ஜீரோ ஜீரோ செல்சியஸ் அந்த ஜீரோங்கிறது மேல இருக்கணும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு கேள்வின் நாம் அதை முழு எண்ணாக இருநூத்தி எழுபத்தி மூணு கேள்வி என்னை எடுத்துக்கொள்கிறோம் இது சரியா தவறா என்றால் இது மிகச்சரி காரணம் செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது இரநூத்தி எழுபத்தி மூணை கூட்டினால் போதுமானது இது சரியா தவறா என்றால் இதுவும் மிகச்சரி ஆகவே கூற்று காரணம் இரண்டும் சரி அது மட்டும் இல்லாமல் ஏன் இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்துக்கிறோன்னா இதுதான் காரணம் ஆகவே காரணம் சரியான விளக்கம் என்பது தான் சரியான விடை மூன்றாவது கேள்வி கூற்று இரண்டு வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்ற அழகினால் அளக்கப்படுகின்றது என்பது மிகச்சரி காரணம் ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒரு ஒளி ஆண்டு எனப்படும் இது பார்க்கும்பொழுது சரி மாதிரியே தெரியும் ஆனால் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்கு ஒளி தொடர்ந்து வெற்றிடத்தில் ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு தான் ஒரு ஒளி ஆண்டு ஆகவே இது தவறானது வெற்றிடத்தில் என்கின்ற வார்த்தை இது மிஸ் ஆகியிருக்கு ஆகவே இது தவறானது எனவே ஏ சரி ஆர் தவறு என்பது சரியான விடை இரண்டாவது பாடம் இயக்கம் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதை பிரதிபலிக்கிறது என்றால் நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம் அப்படிங்கிறது சீரான வட்ட இயக்கம் இயக்கம்தான் வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை ரயிலின் இயக்கம் அப்படிங்கிறது அதுவும் சீரான வட்ட இயக்கம் இயக்கம்தான் வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழ்ந்து என்பதும் மிகச்சரி அது சீரான வட்ட இயக்கம் தான் பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் தான் கேள்வி கடிகாரத்தில் மணிமொழியின் இயக்கம் இருக்கு இல்லையா அது சீரான வட்ட இயக்கம் தான் ஆனால் அது நம்ம பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம்னு சொல்ல முடியாது இதுவே கடிகாரத்தில் நொடி இயக்கம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மிகச்சரியான சீரான இயக்கம் தான் மணிமொழியின் இயக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல ஆகவே இந்த கேள்விக்கு எது அல்ல அப்படின்னா கடிகாரத்தில் மணிமொல்லியின் இயக்கம் என்பது அடுத்த கேள்வி காணும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது ஒய் ஆக்சிஸில் தொலைவு இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் காலம் இருக்குது சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பது இதுதான் இந்த படம் தான் அடுத்த கேள்வி மைய விளக்கு விசை ஒரு அது ஒரு விச்சுவல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன தமிழாக்கன்னு பார்த்தீங்கன்னா மெய் நிகர் விசை அதாவது மைய விளக்கு விசைங்கிறது மைய நோக்கு விசைக்கு எதிராக செயல்படும் விசை ஆனால் அது எதிரான விசை கிடையாது ரெண்டு வித்தியாசம் இருக்குது மைய நோக்கு விசைக்கு எதிராக செயல்படும் விசை அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த கே இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் மைய நோக்கு விசைக்கு எதிரான தான் கொடுத்துருக்காங்க அதுவே அது தவறு மைய விளக்கு விசை என்பது மெய்நிகர் விசை இரண்டாவது பகுதி கோடிட்டு இடங்களில் நிரப்புக வேகம் ஒரு டேஷ் அளவு அதே சமயம் திசைவேகம் ஒரு டேஷ் அளவு வேகம் என்பது ஸ்கேலார் திசைவேகம் என்பது ஒரு வெக்டார் அளவு தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது எது தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் இந்த ஸ்லோப்பு இந்த மாதிரி சாய்வு ஒன்று நேரம் போகும் இல்லையா அது தரும் மதிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வேகம் எதிர்மறை முடுக்கத்தை எவ்வாறு கூறலாம் எதிர்மறை முடுக்கத்தை ஒடுக்கம்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா வேக இறக்கம் அப்படின்னு சொல்லலாம் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது எதை திசைவேகம் காலம் அப்படின்னா பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும் இங்கே இடப்பெயர்ச்சி காலம்னு சொல்லியிருக்காங்க புத்தகத்தில் இந்த கிராஃபே இல்லை இதற்கான விடை என்னவாக இருக்க முடியும்னா திசை வேகமாக தான் இருக்க முடியும் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசை வேகம் வேறு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நம்ம கெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேள்வியை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சரியான விடை திசை வேகம்னு கிடைக்கும் அடுத்த பகுதி சரியாக தவிர நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் அப்படியா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை ரொம்ப டிராஃபிக்னா அஞ்சு கிலோமீட்டரை இருபது நிமிஷத்தில் போகும் டிராஃபிக் இல்லை அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டரை வெறும் அஞ்சே நிமிஷத்தில் கூட போயிடும் ஆகவே இது சீரான இயக்கத்திற்கு உதாரணம் அல்ல அப்போ இது தவறானது முடுக்கம் எதிர்மறை பெறும் இது சரியாக தவறா அப்படின்னா இது மிகச்சரி எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும் இது மிகச்சரி ஒரு வட்டமாக ஒரு இடம் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு பொருள் இங்கே ஆரம்பிக்குது ஆரம்பித்து அப்படியே சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வரலாம் ஆகவே பொருள் கடந்த தூரம் ஆகாது ஆனால் பொருள் அதே இடத்துக்கு வந்துச்சுன்னு வச்சிங்க இப்போ இடப்பெயர்ச்சி சுழிதான் ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் மிகச்சரி ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் இது சரியா தவறா அப்படின்னா இதுவும் தவறானது அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் என்று சொன்னால் அது சரி ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும் என்பது மிகச்சரி அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரண கேள்விகள் முதல் கேள்வி ஒரு பொருளின் முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுகிறது என்பது சரியா தவறா என்றால் மிகச்சரி காரணம் ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும் இது தவறானது இந்த முதல் பாயிண்ட்லேயே இது தவறானது அது திசை மாற்றத்தை பொறுத்ததல்ல அப்படிங்கிறது மேற்கொண்டும் தவறானது ஆகவே கூற்று சரி காரணம் தவறானது என்பதுதான் சரியான விடை அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கூற்று உண்மை காரணம் தவறு இரண்டாவது கேள்வி கூற்று மகிழ்ந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது என்பது தவறானது இப்போ நம்ம என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கோமோ அதை தான் அது காட்டும் மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம் என்பது மிகச்சரி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்று தவறு காரணம் மிகச்சரி அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈல இருக்கு இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி கூற்று ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இது மிகச்சரி இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதையாகும் இதுவும் மிகச்சரி ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் என்பது அடுத்த பாடம் பாடம் மூன்று பாய்மங்கள் நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் அதன் அளவு குறையுமா அதிகரிக்குமா அதே அளவில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும் அதன் குறைந்த அடர்த்தி காரணமாகும் அழுத்த சமையற்கடனில் ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது என்பது சரியான விடை நான்காவது கேள்வி பாருங்க நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் என்னன்னா ஆழம் அதிகமாக அதிகமாக அழுத்தமும் அதிகரிக்கும் இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்கள் நிரப்புக பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட டேஷ் ஆக தோன்றும் விடை என்னன்னா குறைவாக தோன்றும் நமக்கே தெரியும் கிணத்திலிருந்து தண்ணி இறைக்கும் பொழுது தண்ணிக்கு உள்ள குடத்தோட எடை ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஆனால் மேலே இழுக்க இழுக்க தண்ணிக்கு மேலே வரும் பொழுது குடத்தின் எடை அதிகமாக தெரியும் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி என்ன ஆன்சர்ல பாராமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா அதான் விடை அதோட தமிழாக்கம் காற்றுமானி என்பது திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் டேஷை பொறுத்தது விசையின் மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சி குழல் அது எதன் மூலம் வேலை செய்கிறது என்றால் வளிமண்டல அழுத்தத்தின் மூலமாக வேலை செய்கிறது மூன்றாவது பகுதி சரியா தவறா இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது என்பது மிகச்சரி ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இது சரியா தவறா என்றால் இது மிகச்சரி மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது இது தவறானது ஆர்கெடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும் மிகச்சரி நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது என்பது மிகச்சரி பொறுத்துக அடர்த்தி அடர்த்தி என்பது நிறைபை பருமன் ஒரு கிராம் எடை என்பது என்ன ஒரு கிராம் எடை என்பது தொள்ளாயிரத்தி எண்பது டைன் பாஸ்கல் விதி அழுத்தம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஹெச்பிஜி பால் மானி எதற்கு பயன்படுதுன்னா பால் நான்காவது பாடம் மின் ஊட்டமும் மின்னோட்டமும் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன ஒரு பொருளில் நேர்மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு சீப்பினால் தலைமுடியை கோதுவதினால் என்ன நடக்கும் மின்னூட்டம் உருவாகலாம் உருவாவது மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன மூன்றாவது கேள்வி மின்விசை கோடுகள் நேர்மின்னூட்டத்தில் டேஷ் எதிர்மின்னூட்டத்தில் டேஷ் அதாவது நேர்மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னூட்டத்தில் முடியும் எது மின்விசை கோடுகள் ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின் அழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவாகும் இப்படி வேலையின் அளவு மின் திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் என்ன மின்னோட்டத்தின் பாய்வுக்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேரயணிகளாகவே ஆ மற்றும் ஆ எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் ரெண்டும் தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படுகிறது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேற்றல் என்று அழைக்கப்படுகிறது மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு மின்முலாம் பூசுதல் வேதி விளைவுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் ஒரு கம்பியின் மின்தடை என்பது அதோட வெப்பநிலையை பொறுத்தும் வடிவத்தை பொறுத்தும் கம்பியோட இயல்பை பொறுத்தும் அமையும் ஆகவே இவை அனைத்தும் என்பது சரியான விடை இரண்டாவது பகுதி கோழிடு இடங்கள் நிரப்புக எலக்ட்ரான்கள் டேஷ் மின் அழுத்தத்திலிருந்து டேஷ் மின் அழுத்தத்திற்கு நகரும் அதுவும் காற்று மாதிரி தான் அதிக அழுத்தத்திலிருந்து குறைவான அழுத்தத்திற்கு நகரும் எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது டேஷ் மின்னோட்டம் எனப்படும் அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு மாறு திசை மின்னோட்டம் எனப்படும் ஒரு மின்கலத்தின் மின் இயக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் எதற்கு ஒப்பானது குழாய் இணைப்பு சூழலில் அது இறைப்பானுக்கு ஒப்பானது நான்காவது கேள்வி இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் என்ன இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் எத்தனை ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெட்சு போன வருஷ புக்கில் அமெரிக்காவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் எத்தனை ஹெட்ஸு எத்தனை அதிர்வென்னு கேட்டிருந்தாங்க அது அறுபது ஹெட்சு இந்தியாவில் ஐம்பது ஹெட்சு இதே இன்னொரு கேள்வி கேட்கலாம் எத்தனை வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஓல்ட்டு இந்தியாவில் வீடுகளுக்கு அமெரிக்காவில் நூற்றி பத்து ஓல்ட்டு மூன்றாவது பகுதி சரியாக தவறா மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும் இது மிகச்சரி ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் இதுவும் மிகச்சரி அம்மீட்டர் என்பது பக்க இணைப்பில் இணைக்கப்படும் மின் பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது இல்லை ஆனோடு என்பது நேர்மின் குறி கேத்தோடு என்பது தான் எதிர்மின் குறி ஆகவே இது தவறானது மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் நிச்சயமாக காந்த விளைவை ஏற்படுத்தும் அடுத்த பகுதி பொறுத்துக மின்னூட்டம் மின்னூட்டத்தின் அழகு என்ன மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு என்ன மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு ஓல்ட் மின் புலத்தின் அழகு என்ன மின் புலத்தின் அழகு நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் ஒன் என்பது அடுத்தது தடையின் அழகு என்ன மின் தடையின் அழகு ஓம் மின் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் என்பது இந்த ஒரு பகுதியை பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் பொருத்தி பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின் அழுத்த வேறுபாட்டின் அழகு ஓல்ட்டு மின் புலம் நியூட்டன் பர் கூலும் மின் தடை ஓம் மின்னோட்டம் ஆம்பியர் அடுத்த பாடம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் பாடம் ஐந்து முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு பின்வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவது மின் மோட்டார் கீழ்கண்டவற்றில் மின்மாற்றி எங்கு மட்டும் வேலை செய்யும் மின்மாற்றி என்பது ஏசியில் மட்டும் வேலை செய்யும் அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மின்னோட்டத்தை ஏசி மின்னு சுருளிலிருந்து வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியின் பகுதி எது அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பிரஷஸ் தூரிகைகள் காந்தப்பாய அடர்த்தியின் அழகு என்ன காந்தப்பாய அடர்த்தியின் அழகு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் கோடி இடங்கள் நிரப்புக ரெண்டாவது பகுதி காந்தப்புல தூண்டலின் எசை அழகு என்ன காந்தப்புல தூண்டலின் எசை அலகு டெஸ்லா உயர் திசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி என்ன பேர் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இறக்கு மின்னியற்றி அப்படின்னு தமிழில் மின் மோட்டார் டேஷை மாற்றுகிறது மின் மோட்டார் மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இயற்றி என்பது மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி அடுத்த பகுதி பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது எது காந்த பொருள் காந்த பொருள் இரும்பு காந்தம் இல்லாத பொருள் எது காந்தம் இல்லாத பொருள் மரம் மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் ஒயர் ஸ்டெட் அயர்ஸ்டெட் அப்படின்னு நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் தப்பு இல்லை மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் ஃபாரடே மின் இயற்றி அப்படிங்கிறது தூண்டல் அடுத்த பகுதி சரியா தவறா ஒரு மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது இது மிகச்சரி மின் மோட்டார் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் அதே மாதிரி மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன வெட்டி கொள்வதில்லை என்பதும் மிகச்சரி பிளம்பிங்கின் இடது கை விதி மின் ஏற்று விதி என்றும் அழைக்கப்படுகிறது இது தவறானது பிளம்பிங்கின் வலது கை விதி தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இது தவறு சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் இது தவறானது ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது இதுவும் தவறானது ஒரு மின்மாற்றி என்பது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் மாற்றும் டைரக்ட் கரண்ட்டை மாற்றாது ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது என்பது மிகச்சரி ஃபஸ்ட்டு ஒரு இறக்கு மின்மாற்றி அப்படின்னா முதன்மை சுற்று நிறைய சுருள் இருக்கும் அதுக்கு பிறகு உள்ள துணை சுற்று கம்மியான சுருள்தான் இருக்கும் பாடம் ஆறு ஒளி சரியான விடையை தேர்ந்தெடு ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலைகள் அடையாது எந்த கோணத்தில் என்றால் ஜீரோ டிகிரியில் டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எது குழியாடியா குவியாடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குழியாடி தான் பெரிதான பிம்பங்களை உருவாக்குவது எது பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குழியாடி சிறிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குவியாடி எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது என்ன ஆடி அது குவியாடி அடுத்த பகுதி முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும்போது அந்த ஒலிக்கற்றை என்னவாகும் ஒளிக்கற்றை விலகல் அடையும் மற்றும் நிறப்பிரிகை அடையும் விப்ஜியார் அப்படிங்கிற கலர் கிடைக்கும் ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக உள்ளது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகம் இப்போ வெற்றிடம் என்பதுதான் சரியான விடை அடுத்த பகுதி கோடிட்ட எடுத்து நிரப்புக அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது டேஷ் செல்கிறது குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது அப்படின்னு ஆப்ஷன் குத்துக்கோட்டை நோக்கி தான் இதுக்கு சமமான இன்னொரு ஆன்சர் சொல்றேன் கேளுங்க குத்துக்கோட்டை நோக்கி விலகலடையும் அப்படிங்கிறதும் குத்துக்கோட்டை நோக்கிங்கிறதும் ஒரே ஆன்சர் தான் குத்துக்கோட்டை நோக்கி விலகலடையும் அப்படிங்கிறதும் குத்துக்கோட்டை நோக்கிங்கிறது சரியான ஆன்சர் தான் குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னா தான் அது தப்பான ஆன்சர் கமெண்ட்ல பொங்கிடாதீங்க குத்துக்கோட்டை நோக்கி அப்படின்னாலும் குத்துக்கோட்டை நோக்கி விலகலடையும் சொன்னாலும் ஒன்று தான் கு விலகல் விலகலையும் அப்படின்னு சொன்னால் தான் அது தவறானது இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை குத்துக்கோட்டை நோக்கி குத்துக்கோட்டை நோக்கி அடையும் தெருவிளக்கில் பயன்படும் ஆடியது தெருவிளக்கில் பயன்படும் ஆடி குழியாடி முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் எந்த கோணத்தை பொறுத்தது முப்பட்டகத்தில் அது படுற கோணம் இருக்கு இல்லையா அதை பொறுத்தது அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் என்ன அதன் வளைவு ஆரம் பத்து சென்டிமீட்டர் சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழியாடி தான் சூரிய ஒளியை குவித்து பயன்படும் பெரிய குழி குழியாடிகள் மூன்றாவது பகுதி சரியா தவறா ஒளி விலகல் கோணம் விலகல் எண்ணை பொறுத்தது ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை என்பது தவறானது கண்டிப்பாக விலகல் அடையும் குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாய் விபத்தை உருவாக்கும் நம்ம குழியாடி பத்தி இல்லையா குழியாடி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உருவாக்கும் இது சிறிதாக்கப்பட்ட அதுவும் இல்லாமல் நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் மிகச்சரி குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும் என்பது தவறானது தலைகீழான பிம்பம் தான் உருவாகும் வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பு என்பது மிகச்சரி நட்சத்திரங்கள் மின்றதுக்கும் ரோடில் காணல் நீர் உருவாகிறதுக்கும் காரணமும் இந்த முழு அக எதிரொலிப்பு தான் அடுத்த பகுதியை பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டில் பொறுத்தனும் பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவுக்கு என்ன பெயர் அதுக்கு பேர் தான் உருப்பெருக்கம் அப்போ இதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது எது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குவியாடி ஏன்னா அதோட பார்வை புலம் தான் ரொம்ப அதிகம் ஆகவே இது நம்பர் டூ தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவதற்கான காரணம் என்ன அதுக்கு காரணம் ஒளி விலகல் காணல் நீர் என்பது முழு அக எதிரொளிப்பு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடியை நீங்க ஒரு தடவை பொருத்தி பாருங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூற்று மற்றும் காரண வகைகள் அடுத்த பகுதி கூற்று மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழி ஆடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது பார்த்தோம் பயன்படுத்தியது குவியாடியாகவே இந்த கூற்று தவறானது காரணம் ஒரு குவியாடியானது சமதள ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது இது மிகச்சரி ஆகவே கூற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன படுகதிர் கோலக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது என்பது மிகச்சரி படுகோணம் ஐஇஸ் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி இதுவும் மிகச்சரி மற்றும் சரியான விளக்கம் ஆகவே கூற்றும் காரணமும் சரி ஒடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை அடுத்த பாடம் வெப்பம் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு கலோரி என்பது எதனுடைய அழகு கலோரி என்பது வெப்பத்தின் அழகு சந்தேகமே வேணாம் வெப்பநிலையின் எசையலகு என்ன வெப்பநிலையின் எசையலகு கெல்வின் ஒரே நீளம் உள்ள இரண்டு உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் சந்தேகமே ஆனால் இரண்டுமே வெப்பத்தை அதிகமாக தான் கடத்தும் மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன மூலக்கூறுகளின் இயக்கமின்றி அப்படின்னு சொல்லிட்டாலே சரியான விடை வெப்பக் கடத்தல் வெப்பக் கடத்தல் வெப்பச் வெப்பக் கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது விடை என்னன்னா சூரிய அழுத்த சமையற்கலன் இரண்டாவது பகுதி கோடிட்டு இடத்தை நிரப்புக வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறைக்கு பெயர் என்ன வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்பக் கதிர்வீச்சு பகல் நேரங்களில் காற்று டேஷிலிருந்து டேஷுக்கு பாயும் பகல் நேரங்களில் காற்று கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்கு பாயும் திரவங்களும் வாயுக்களும் டேஷ் முறையில் வெப்பத்தை கடத்தும் திரவங்களும் வாயுக்களும் வெப்பச் முறையில் வெப்பத்தை கடத்தும் வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை உள்ளுறை வெப்பம் என்கிறோம் மூன்றாவது பகுதி கருத்து மற்றும் காரண வகை கருத்து தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்களின் மூலம் விரைவாக சமைக்கலாம் ஆமாம் காரணம் தாமிரம் ஒரு கடத்தி இதுவும் மிகச்சரி ஆகவே கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணம் சரியானது அடுத்த கேள்வி மத்திய வேலைகளில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன என்பது மிகச்சரி சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்து அடைகின்றன என்பது மிகச்சரி ஆகவே கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணமும் சரியானது மூன்றாவது கேள்வி வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸை எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது என்பது மிகச்சரி நீரின் கொதிநிலை பத்து டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க இது தவறானது அப்போ கூற்று சரி காரணம் தவறு என்பது சரியான விடை அடுத்த பாடம் ஒளி இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அதிர்வடைகிறது உலோக தகடு காற்றில் எப்போது ஒளி பயணிக்கும் நல்லா கேட்டுக்கோங்க துகள்கள் நவரவே இடத்துல தான் இருக்கும் துகள்களுடைய அதிர்வுகள் தான் கடத்தப்படும் ஆகவே அதிர்வுகள் நகரும் போது தான் காற்றில் ஒளி பயணிக்கும் அடுத்த கேள்வி ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திரன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்க்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் கேள்வி நல்லா உள்வாங்கிக்கோங்க சரியான விட எதுனா வெற்றிடம் செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெருமை வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும்போது போது ஏற்படும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எதில் அதிகமாக அது ஏற்படும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஏற்படும் ஐந்தாவது கேள்வி டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் லைட்ருக்கு இல்லையா அது வெற்றிடத்தில் தான் ரொம்ப வேகமாக பயணிக்கும் ஆனால் சவுண்டு திடப்பொருட்களில் மிக வேகமாக பயணிக்கும் இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்கள் நிரப்புக ஒளி என்பது எந்த அலை ஒளி என்பது நெட்டலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை ஒரு வினாடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும் அதுதான் அதிர்வெண் எனப்படும் திடப்பொருளின் ஒளியின் திசைவேகம் திரவத்தில் உள்ள திசை வேகத்தை விட கண்டிப்பாக அதிகம் இப்போ தான் பார்த்தோம் அதிர்வரும் பொருட்கள் எதை உருவாக்கும் அதிரும் பொருட்கள் தான் ஒளியை உருவாக்கும் ஒளி செறிவானது டேஷின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது மிக முக்கியமான கேள்விங்க ஒளிச்செறிவு வீச்சின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது உடலில் ஏற்படும் ஒளிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி என்ன ஸ்டெத்தஸ்கோப்பு தமிழில் இதய துடிப்பளவி ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர் அதுக்கு பேர் ரிவர்பரேஷன் என்று பெயர் தமிழில் அதிர்ப்பொலி என்று நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அடுத்தது பொறுத்துக இசைக்கலவை என்ன செய்யும்னா ஒளியை உற்பத்தி செய்யும் ஒளி என்பது நெட்டலைகளாக பரவும் அழுத்தங்கள் என்பது காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி வீச்சுன்னா என்ன வீச்சு என்பது சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி மீ ஒளி என்பது இருபதாயிரத்தை விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒளி ஒன்பதாவது பாடம் அண்டம் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் விடை நிக்கோலஸ் கோபர் அவர்கள் பண்ணிக்கணும் நான் விடையை ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல புதன் செரஸ் என்பது என்ன செரஸ் என்பது ஒரு சிறு கோள் நான்காவது கேள்வி ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட எட்டு மடங்கு அதிகமெனில் கோல் ஏவின் தூரம் கோல் பியின் தூரத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது என்றால் பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுக்கு முன்பு அடுத்த பகுதி கோட்டிடங்கள் நிரப்புக சூரியனின் திசை வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் திசை வேகம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் பை வினாடி ஒரு வினாடிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நாட்கள் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா கெப்ளரின் மூன்றாம் விதியை நாம் ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்போம் இப்பொழுது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எட்டு தான் அடுத்த பகுதி சரியா தவறா பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் என்பது மிகச்சரி ஹேலிஸ் வால்மின் அறுபத்தி ஏழு மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் என்பது அப்பட்டமான பொய் அது தவறு பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் என்பதும் மிக தவறு புதன் கோள் சிகப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் தவறு செவ்வாய் தான் இருக்கும் பத்தாவது பாடம் நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் மிக அதிக வேகத்தில் சுழலை செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர் விடை என்னென்னா மைய விளக்கம் பின்வருவனவற்றுள் டேஷ் ஒரு கலவை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் சாறு என்பது ஒரு கலவை ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன கலவை ஒருபடித்தான கலவை கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஷ் அவசியம் எது அவசியம்னா பிரிபுணல் என்பது அவசியம் டேஷ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளாக கொண்டுள்ளது தூய பொருள் மாதிரி தான் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது அடுத்த பகுதி கோட்டிடங்கள் இறப்புங்க டேஷ் கலவையின் இயைபு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை விட என்னென்னா ஒருபடித்தான கலவை பதங்கமாகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அயோடின் நாப்தலின் உறைப்பனி திடமாக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பதங்கமாகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு நீரிலிருந்து ஆல்கஹால் டேஷ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது நீரிலிருந்து ஆல்கஹால் காய்ச்சி வடித்தல் மூலமாக பிரித்தெடுக்கப்படுகிறது பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை என்ன அது பின்னக்காய்ச்சி வடித்தல் ஐந்தாவது கேள்வி வண்ணப்பிரிகை முறை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் தத்துவம் அதுதான் ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் வண்ணப்பிரிகை முறை செயல்படுகிறது அடுத்த பகுதி சரியா தவறா எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது மிகச்சரி வேதி முறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது என்பது தவறானது அப்படி பிரிச்சுடலாம் திரவ திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும் என்பதும் தவறானது மோர் என்பது ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும் என்பது சரியானது ஆஸ்பிரின் தனது நிறையில் அறுபது சதவீதம் கார்பன் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஹைட்ரஜன் மற்றும் முப்பத்தி ஐந்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஆக்சிஜனை கொண்டுள்ளது ஆகவே ஆஸ்பிரின் ஒரு கலவை என்பது தவறானது அடுத்த பகுதி பொறுத்துக தனிமம் என்பது என்ன தனிமம் என்பது அணுக்களால் ஆனது சேர்மம் என்பது தூய்மையான பொருள் கூழ்மம் என்பது மூலக்கூறுகளால் உருவானது தொங்கல் என்பது அசையாமல் வைக்கும் பொழுது கீழே படுகிறது கலவை என்பது தூய்மையற்ற பொருள் கடைசி பாடம் அணு அமைப்பு தவறான ஒன்றை கண்டுபிடி கொடுக்கப்பட்டுள்ளதில் பதினாலு எசை முப்பது பதினஞ்சு பிடி முப்பத்தி ஒன்று என்பது தவறானது என்ன காரணம் அப்படின்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை தவறாக இருக்கின்றது இரண்டாவது கேள்வி நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது நியூட்ரான் என்பது ஒரு அணுவோட நிறையோட மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணி ஒரு தனிம ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டதுனால் அதுக்கு பேர் ஐசோட்டோ ஆகவே அதுக்கு பேர் ஐசோட்டோ நியூக்ளியான் குறிப்பது எதை நியூக்ளியான் குறிப்பது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் தேர்ட்டி ஃபைவ் பிஆர் எயிட்டியில் உள்ள புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன கீழே முப்பத்தஞ்சு இருக்குது மேலே எண்பது இருக்குது இல்லையா எண்பது மைனஸ் முப்பத்தஞ்சு போட்டிங்கன்னா அதுதான் நியூட்ரான்களோட எண்ணிக்கை என்ன வரிசை கொடுத்துருக்காங்க புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் இப்போ நியூட்ரான் நடுவில் தான் வரும் முப்பத்தஞ்சு எண்பதுலேருந்து கழிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆகவே நியூட்ரானின் எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு ஒன்று ஃபிக்ஸட் ரெண்டாவது ப்ரோட்டான் எலக்ட்ரானின் எண்ணிக்கை தான் அடியில் அந்த முப்பத்தஞ்சுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியான விட பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு ஆற்றல் மட்டங்களில் முதல் ஆற்றல் மட்டத்தில் ரெண்டு அடுத்ததில் எட்டு அடுத்ததில் எட்டு கடைசி ஆற்றல் மட்டத்தில் ஒன்று ஆகவே இ என்பதுதான் சரியான விடை அடுத்த பகுதி சரியா தவறா அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகின்றன என்பது மிகச்சரி ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்களை கொண்டது என்பது தவறானது வெவ்வேறு நிறையண்களை கொண்டது தான் எலக்ட்ரான்கள் மிகச்சிறிய அளவு நிறை மற்றும் மின்சுமை கொண்டவை என்பது மிகச்சரி ஆர்பிட்டின் அளவு சிறியதாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும் என்பது மிகச்சரி எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பத்துன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு எட்டுன்னு கொடுத்துருந்தா அது சரி எப்படி அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஃபார்முலா வளர்த்து பார்க்கலாம் எல்லுங்கிறது இரண்டாவது ஆற்றல் மட்டும் அதில் மேக்சிமமாக எட்டு வரைக்கும் இருக்கலாம் மூன்றாவது பகுதி கோரிக்கை எடுத்து நிரப்புங்க கால்சியம் மற்றும் ஆர்கானினை இணை டேஷுக்கு எடுத்துக்காட்டு அது ஐசோபாருக்கு எடுத்துக்காட்டு ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றல் மட்டத்திலையும் அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னா ரெண்டு இன்டூ என் ஸ்கொயர் ஆற்றல் மட்டத்தில் நம்பர் இப்போ முதலாவது ஆற்றல் மட்டம் அப்படின்னா எப்படி நம்ம அதை கேல்குலேட் பண்ணோம் ரெண்டு இன்ட்டு முதலாவது ஆற்றல் மட்டும்னா ஒன்று ஒன் ஸ்கொயர் இரண்டாவது ஆற்றல் மட்டும்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் மூன்றாவது ஆற்றல் மட்டம் என்றால் இரண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர் இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும்

டால்டன் டால்டன் தான் முதல் அணு கொள்கையை வெளியிட்டவர் சாட்விக் என்ன பண்ணார் சாட்விக் தான் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ரூதர் ஃபோர் அவர் நியூக்ளியஸை கண்டுபிடித்தார் நீல்ஸ் ஃபோர் ஹைட்ரஜன் அணு மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுக்கு மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியே நிறைய நியூ புக் புக் பேக் கொஷின்ஸு இந்த சேனலில் ஏற்கனவே வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா சில முக்கியமான வீடியோக்களோட லிங்க்ஸை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நாங்கள் இதுக்கப்புறம் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே தெரிய வரணும் அப்படின்னா பெல் ஐக்கான இது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடி டபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்